நம்ம எல்லாம் ஆஸ்கார் அவார்ட்ஸ்ன்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். நிறைய சினிமா நட்சத்திரங்களை எல்லாம் ஃபிலிம் ஃபேர் அவார்டு, ஃபெமினா அவார்ட்ஸ்ன்னு நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். அதே மாதிரி கிரிக்கெட் ஸ்டார்ஸ் எல்லாம் உச்சத்தில் அடிச்சுட்டு கொண்டாடுறோம். ஃபுட்பால் மேட்சுன்னா அதை பார்க்குறோம். அரசியல்வாதிகள் என்ன நிலையில் இருந்தால் கூட அவங்களுக்குன்னு ஒரு கூட்டத்தை சேர்த்து கொண்டு அவங்கள கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த முக்கியமான நம்மளுடைய உணவை கொடுக்கக்கூடும் விவசாயியை நாம் எல்லாம் கொண்டாடுவதே இல்லை. நாம் அவரை வந்து மதிப்பதும் இல்லை. ஏன்னா ஒரு விவசாயியுடைய மகன் அவன் இன்னொரு விவசாயியாக மாறுவதற்கு நிறைய அச்சப்படுறாரு. இன்றைக்கி முன் வருவதும் இல்லை. வேறு ஏதாவது தொழில் பார்க்கலாம் தான் விவசாயிகள் போகிறாங்க. இன்றைக்கி விவசாயம்தான் ஒரு ஒரு உன்னதமான தொழிலாக போற்றப்பட்டது. இன்றைக்கு வந்து அந்த நலிந்து வருகிறது. காரணம் நமது தொழில் புரட்சி, டிஜிட்டல் புரட்சி எல்லாம் வந்தப்புறம் விவசாயத்துக்கு அந்த மதிப்பையும் ஒரு மரியாதையும் கொடுக்கறதில்லை. ஆனால் அவர்கள் இல்லைன்னா இந்த உலகம் இல்லை. இதை தான் வள்ளுவர் வந்து சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னார். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அது வந்து ஏற்புடையதாக இல்லை. அதை இதை வந்து இந்த விவசாயியுடைய இழந்த சுயமரியாதையை, அவருக்கு இருக்கும் ஒரு மதிப்பையை கூட்டுவதற்காக எடுத்துக்கொண்ட கிருஷி ஜாகரன் என்ற ஒரு அமைப்பு, விவசாய வேளாண் பத்திரிகை முன்னிலையில் இருக்கக்கூடிய ஒரு முன்னிலை விவசாய இதழ், வேளாண் இதழ் வந்து விவசாயிகளுக்காக ஃபார்மர் மில்லியனர் ஃபார்மர் அவார்ட்ஸ் ஆஃப் இந்தியா என்றும் ஒரு ஒரு பரிசு அவர்களுக்காக விவசாயிகளுக்காக கொடுக்க முன் வந்திருக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு கோலாகல கொண்டாட்டமாக விவசாயிகள் எல்லாம் ஒரு 50,000 விவசாயிகளை வரவழைத்து அவர்களுக்கு உரிய மரியாதையும் அவார்ட்ஸையும் கொடுக்க இருக்கிறாங்க. இதனால் நாம் வந்து இதுவரைக்கும் விவசாயிகளுக்கு இழந்த அந்த மதிப்பையும் அவங்க மரியாதையும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீட்டெடுக்க முடியும். அதனால் நாம் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து விவசாயிகளை போற்றும் ஒரு மனநிலையை உருவாக்குவோம். இதை வந்து கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் நிறையா விவசாயிகளை ஒரு பேரணியாக திரட்டி அவர்களுக்கு ஒரு இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி நடக்க போகுது டெல்லியில் அப்படின்னு நாங்கள் ஒரு ஊர்வலமாக நடத்துவதற்கு திட்டமிட்டு இருக்கிறோம். இது இது வந்து ஒரு சிறிய நிறுவனம். இதுவரைக்கும் எந்த நிறுவனமும் இந்த ஒரு நேஷன் அளவுக்கு, ஒரு ஆல் இந்தியா அளவுக்கு ஒரு விவசாயியை போற்றக்கூடிய ஒரு விழாவை யாருமே எடுத்ததில்லை. அங்கங்கே சிறு ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் சின்ன சின்னதாக நடக்குமே தவிர ஒரு நேஷன் அளவில் ஒரு விவசாயியுடைய போற்றும் ஒரு விழாவாக இது அமைய இருக்கிறது. நீங்கள் எல்லோரும் இதில் கலந்து கொண்டு விவசாயிகளை கௌரவப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம்.